வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிளாக்போர்ட். நான் உங்கள் விக்கிய இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நேர் விருப்பம். ஸோ நம்மளோட டிஸ்கார்ட் நண்பர்கள் ரெண்டு பேர் வந்து ஒரு சில விஷயம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனோட வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு வேறு என்ன சஜஷன் வேணுமோ தாராளமாக நீங்கள் பதிவு பண்ணுங்கள், ஃபர்தராக நம்ம வீடியோவில் பேசலாம். ஸோ இப்போது வந்து நான் சொல்கிற கேரக்டர் ஜஸ்ட் வரிசையாக அப்படியே நான் சொல்லிட்டு வந்துடுறேன். கேப்டன் அமெரிக்கா கண்டிப்பாக டியர் 3 வச்சுருந்தீங்கன்னா இந்த ஃபீனிக்ஸ் யூனிஃபார்ம் வாங்கியே தான் ஆகணும். அதே தான் நம்ம ஹைப்பீரியனுக்கும். இக்காரிஸ் வந்து இட்டர்னல்ஸ் பார்ட் 2 அப்டேட் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பஃப் எக்ஸ்ட்ரா பஃப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இக்காரிஸை பில்ட் பண்ணலாம். ஸோ அவர் வந்து இப்போதைக்கு மெட்டா பிரேக்கிங் கிடையாது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். சிம்பிள். ஸோ எப்போவுமே இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக வாங்குங்க. பட் எப்போவுமே கேமை பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க தானோஸ் மாதிரி. ஏன்னா உங்களுக்கு வந்து பிடிச்ச கேரக்டர் சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு அப்புறம் கிறிஸ்டல்ஸ் இல்லாமல் கேமே கடைசியில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக மக்காரி கண்டிப்பாக மெட்டா பிரேக்கிங் கேரக்டர். ஸ்பீட் கேட்டகரி ஃபீமேல் தேவை அப்படின்ட்டா கண்டிப்பாக மக்காரியை நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள். சர்சி அதே மாதிரி. பட் அவங்க பிளே ஸ்டைல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல், அதாவது அவங்க வந்து அக்யூமுலேஷன் பார்த்தீங்கன்னா ஷாரன் ராஜர்ஸ் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட். உள்வரின் எல்லாருமே வந்து மெட்டா மெட்டா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து ஃபுல் பில்ட் பண்ணால் மட்டும்தான் பெட்டர். லெவல் 60 வச்சுட்டு இந்த யூனிஃபார்மை வாங்கினீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் ஷோ கேஸ்க்காக இந்த யூனிஃபார்ம் வாங்க வேண்டியது தான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளாக் விடோ. கண்டிப்பாக அவங்க ஒரு ஃபாலன் கேரக்டர். இல்லை பிளாக் விடோ நான் டியர் 3 பண்ணிட்டேன், எனக்கு பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த யூனிஃபார்ம் வாங்கணும். ஒயிட் வந்து பிவிபிக்கு, பிளாக் வந்து பிவிஇக்காக. ஸோ என்கிட்ட அது யூனிஃபார்ம் ஏற்கனவே இருக்குது. அண்ட் அடுத்து சில கேரக்டர்ஸ் வந்து நான் சொல்ல போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு பிளே பிளேயர் வாங்குற மாதிரியான கேரக்டர். அதாவது ரொம்ப பழசாகவும் இருக்காது, ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்காது. கண்டிப்பாக அதில் ஒன்று வாங்க வேண்டியது ஷாரன் ராஜர்ஸ் அண்ட் ஃபால்கன் கண்டிப்பாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஃபால்கன் இல்லைனா டேர் டெவிலில் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து ஹல்க்கும் பிளாக் விடோ கேட்டகரி தான். கொஞ்சம் பழைய கேரக்டராக மாறிட்டார். அவரோட அட்டாக் எல்லாமே அவர் ஹெச்பி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ கேர்ஃபுல். இந்த லோக்கி வேரியன்ட் யூனிஃபார்ம் வந்து விளையாட தெரிஞ்சவங்களுக்கு இந்த யூனிஃபார்ம், இல்லை நியூ பிளேயர்னா இந்த யூனிஃபார்ம் வாங்குங்க. ரிகவரி ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லூனாஸ்டோ கண்டிப்பாக டியர் 3 இந்த யூனிஃபார்ம் மட்டும் தான் வாங்குங்க, ரொம்ப பெட்டர். சாங்சி வந்து த ஹீரோ, ஃப்ரீ டு பிளே பிளேயர் ஹீரோ. காம்பேட்டில் வேணும்னா கண்டிப்பாக இவர் யூனிஃபார்ம் வாங்கி பில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை வந்து இவர் லூஸே பண்ண மாட்டார். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இருக்கும் இவர் வச்சுருந்தீங்க அப்படின்ட்டா. விஷன் வந்து என்னதான் இப்போதைக்கு இந்த ஒயிட் யூனிஃபார்ம் வந்து யூனிவர்சலாக இருந்தாலும் அவரோட பேஸ் கேரக்டர் வந்து பிளாக் கேட்டகரி. ஸோ ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ உங்களோட ஆப்ஷனல் வார் மிஷனும் அதே மாதிரி யூஸ் வேணும்னா வாங்கிடுங்க. அண்ட் அடுத்து கேப்டன் மார்வல் பிவிபிக்கு கண்டிப்பாக தேவை. வச்சுருந்தீங்கன்னா டியர் 3 வச்சுருந்தீங்கன்னா அந்த யூனிஃபார்ம் தேவை. அயன்மேன் இந்த யூனிஃபார்ம் ஒயிட் யூனிஃபார்ம் வாங்கினோன்னா கண்டிப்பாக ஹல்க் பூஸ்டரை நீங்கள் ஃபுல் பில்ட் பண்ணி இந்த யூனிஃபார்ம் வச்சுருக்கீங்கன்னா மட்டும் அயன்மேனோட அந்த ஒயிட் யூனிஃபார்ம் வாங்குங்க, இல்லைன்னா மறந்துடுங்க. ஸோ இந்த யூனிஃபார்ம் ஹியூமன் டார்ச்சுக்கு கண்டிப்பாக தேவை, இல்லைனா ஒரு ட்ராஷ் கேட்டகரி. அடுத்து பிவிபி டீம் ஃப்ரீ டு பிளே பிளேயர் பிவிபி டீமில் கண்டிப்பாக இந்த 3 பிளேயர்ஸில் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் அட்லீஸ்ட் தயவு செஞ்சு வச்சுருங்க. ஒன்று சென்ட்ரி, இல்லை டாக்டர் டூம், இல்லைனா சில்வர் சர்ஃபர். இந்த 3 கேரக்டர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீன் கிரே, இல்லைனா தானோஸ். இந்த கேரக்டர்ஸ் இல்லாமல் உங்களால் பிவிபி டீமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நேர் விருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்டோரியை பற்றி எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அதோட ஒரு மெட்டீரியல்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னாரு. டோக்கன்ஸ்லேருந்தே போயிடலாம். டோக்கன் இவெண்ட் வரும்போது தயவு செஞ்சு விளையாடுங்க. என்ன பார்த்தீங்கன்னா டோக்கன் இவெண்ட்டாகவே ஒழுங்காக விளையாடாமல் இவ்வளோ டோக்கன்ஸை நான் மிச்சம் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே அதுவும் இல்லாமல் கடைசியாக 4 தொடர்ந்து நான் வந்து டோக்கன் இவெண்ட்டை மிஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து நான் அந்த ரேங்க் அப் டிக்கெட்டை கூட ஒரு டோக்கன் இவெண்ட்டில் வாங்கக்கூட இல்லை. முக்கியமாக அது வந்து ஷாங்ஷி டோக்கன் இவெண்ட்டில் தான். ஸோ 4 வந்து எனக்கு தொடர்ந்து சிடிபி சூஸ் பண்ண முடியாமையோ, இல்லை மெகா ரேங்க் அப் டிக்கெட் அப்படி இல்லைன்னா அந்த ப்ரீமியம் செஸ்ட்டு எதுவுமே நல்லா வாங்க முடியல. ஸோ டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம் வந்து பண்ணிடாதீங்க. ஸோ தயவு செஞ்சு இதை மட்டும் கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ஸ், இந்த ரேங்க் அப் டிக்கெட் ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பயோமெட்ரிக்ஸ் கிடைக்காத ரேரஸ்ட் கேரக்டருக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள். டிமென்ஷன் மிஷன்ஸ் கிளியர் விளையாடுறீங்க பார்த்தீங்கன்னா டெய்லி 10 கிளியர். ஸோ அதில் சப்போர்ட் ஷாப் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிள் பயோஸ் கேட்டகரிஸ் எல்லாமே காமிக்கும். அதில் இல்லாத கேரக்டருக்கு மட்டும் அந்த கோல்டன் ஸ்டார்ஸை யூஸ் பண்ணுங்கள். எல்லோ ஸ்டார்ஸ், ரெட் கலர் ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து மாஸ்டரிஸ்க்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல். ஸோ நான் வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு மெமரபிள் கலெக்டபிளாக தான் நான் அதை வச்சுருக்கேன். பூஸ்ட் பாயிண்ட்ஸ் முக்கியமாக இருக்கும்போது மட்டும் இந்த ஸ்டார்ஸ், அதாவது இந்த கேட்டகரி ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த டிமென்ஷன் மிஷன்ஸில் கிடைக்கக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதை தவிர்த்து வந்து சிடிபி ஆஃப் டிரான்ஸெண்டன்ட் பேஷன்ஸ் வந்து அதே பூஸ்ட் பாயிண்ட்ஸை வச்சு விளையாடும் போது நம்மளுக்கு வந்து ஹிடன் டிக்கெட்ஸையும் யூஸ் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைன்
ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெகா ரேங்க் அப் டிக்கெட், ஸ்டார் டிக்கெட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயவு செஞ்சு, இதுவும் பயோமெட்ரிக்ஸ் அக்வைரிக்கு ரொம்ப கஷ்டமான கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எந்த மாதிரியான கேரக்டர் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரொஃபஸர் எக்ஸ் எடுத்துக்கோங்க, அபாமினேஷன் எடுத்துக்கோங்க, ரேச்சல் சம்மர்ஸ் எடுத்துக்கோங்க, நம்மளோட அஃப்கோர்ஸ் இக்காரிஸ் கூட கிட்டத்தட்ட அந்த கேட்டகரி. பட் அவர் எபிக்வஸ் வச்சு விளையாடுங்க, அண்ட் அவரோட பயோஸ் தேவைனா எடுத்துட்டு அவரை வந்து இந்த மாதிரி ரேங்கப் டிக்கெட்ஸை வச்சு பில்டப் பண்ணிவிட்டு அப்புறம் எபிக்வஸ் போனீங்கன்னா அவரோட பயோஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். யூனிஃபார்ம் ஆப்ஷனுக்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ப்ரீமியம் கேட்டகரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரீமியம் கேரக்டர்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவோங்க. 6-star மெகா ரேங்கப் டிக்கெட்டு, இந்த 4 மெகா ரேங்க், இந்த மெகா ரேங்கப் டிக்கெட்னு வந்தாலே ரொம்ப கேர்ஃபுல் யூஸ் பண்ணுங்க. நான் என்னோட கேம் ஸ்டார்டிங் பீரியட்ல வந்து மெகா ரேங்க் டிக்கெட்டே வந்து மொத்தமா கேப்டன் அமெரிக்காக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டார்டிங்ல அப்படி இருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. ஸோ இதுல வந்து ரேர் கேட்டகரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஈவெண்ட்ஸ்லேயே வந்தாச்சு. ஸோ பார்த்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. இதுவும் மாஸ்டரிஸ் வந்து மறுபடியும் அந்த மெமரபிள் கலெக்டபிள்ஸ்க்காக தான் வச்சிருக்கேன். ஸோ இது டியர் 2 அட்வான்ஸ்மெண்ட் டிக்கெட் வந்து நார்மல் கேட்டகரி, அதாவது நார்மலான கேரக்டருக்கு வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், பீஸ்ட் வந்து இந்த அட்வான்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 15-20 வரைக்கும் கொண்டு போயிட்டு டியர் 2 பண்ணும் போது நீங்கள் வந்து அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி கோல்டை வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லெவல் 20, அதாவது 20 வரைக்கும் கியர் அப் பண்ணிடணும். தயவு செஞ்சு இந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் வெறும் அந்த 6-star கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் மட்டும் அந்த ஸ்டார் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு மெகா ரேங்க் அப் 2 டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த கேரக்டர் பில்ட் ஆகிடும். ஸோ அந்த டிக்கெட் யூஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாருக்குன்னா இல்லை ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல் இல்லைன்னா டிஸ்கார்டில் வந்து நீங்கள் தயவு செஞ்சு போயிட்டு இந்த டிக்கெட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுன்றதை கேட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் கேரக்டர் ஃபுல் பில்ட் பண்ணிட்ட அப்புறமா யூஸ் பண்ணால் வேஸ்ட். ஸோ அடுத்தது இது எல்லாமே வந்து அந்த ஹெச்பிக்காக வருது. ஸோ ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி சிப்ஸை வச்சோ நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னா டிமென்ஷன் மிஷன்ஸில் வந்து நீங்கள் விளாண்டிங்கனாவே போதும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் அப் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஹெச்பி ஏறிடும். பட் அது ஸ்லோ ப்ராசஸ். அண்ட் இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ப்ரீமியமான விஷயம்தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், லூனா ஸ்னோ மாதிரியான கேரக்டருக்கு வந்து பயோஸ்க்கு எல்லாம் கிடைக்கல அப்படின்ட்டா அந்த ஸ்டார்ஸை வச்சு தான் நம்ம டெவலப் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சில கேரக்டர்ஸை காமிச்சிட்ருக்கேன் இல்லைங்களா, எல்லாமே மித்திக்கில் தான் இருக்காங்க யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே. ஸோ மேக்ஸிமம் இவங்க எல்லாமே ஏற்கனவே ஒரு நார்மலாக கிடைக்கக்கூடிய கேரக்டர்ஸ், அதனால மித்திக்கில் இருக்காங்க. பட் இதே கேட்டகரியில் நம்ம கார்னேஜை மட்டும் நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக காமிக்கிறேன். ஸோ கார்னேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நான் நார்மலில் தான் வச்சுருக்கேன். அதுக்கு காரணம் வந்து அவரோட பயோஸை கிட்டே இல்லை. ஸோ ஒருவேளை நான் அவரை வந்து அவரோட யூனிஃபார்ம் வந்து ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணலாம்னா தாராளமாக நான் அந்த ரேங்க் அப் டிக்கெட்டை யூஸ் பண்ணலாம். பட் அப்படி யூஸ் பண்ணாலும் ப்ரோஜனம் கிடையாது. ஏன்னா அதில் இருக்க ஆப்ஷன் கேட்டகரியில் இருக்க டாமினோட யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கிடையவே கிடையாது. ஸோ அதனால் யூஸ் பண்ணியும் அது ப்ரோஜனம் இல்லாமல் போயிடும்ன்றதுக்காக தான் நான் அந்த டிக்கெட்டை வந்து யூஸ் பண்ணவில்லை. ஸோ அடுத்ததாக இந்த கேட்டகரியில் வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். அடுத்து வந்து யூனிஃபார்ம் எக்ஸ்பீஸ். அது யூனிஃபார்ம் எக்ஸ்பி நான் இப்போது கிட்டத்தட்ட அதை சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதே விஷயந்தான், இந்த எக்ஸ்பீஸ் எல்லாமே வந்து நீங்கள் டிமென்ஷன் மிஷனில் கிளியர் அவுட் பண்ணும் போதே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸ்பீடப் பண்ணணும், ஒரு கேரட் வந்து நீங்கள் ஸ்பீடப் பண்ணி பில்ட் பண்ணணும் நினச்சிங்கன்னா இந்த சிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பொட்டன்ஷியல் என்ஹான்ஸ்மெண்ட் டிக்கெட். ஸோ இதுவும் வந்து இது நார்மல் பொட்டன்ஷியல் என்ஹான்ஸ்மெண்ட் டிக்கெட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரொஃபஸர் எக்ஸ். ஸோ இப்போதைக்கு நான் வந்து அந்த ஒரே ஒரு அந்த விங்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நார்மலாக அந்த இலை மாதிரி வருது, அதை யூஸ் பண்ணி வேஸ்ட் தான். ஆல்ரெடி நான் ஃபிஃப்த் லெவல் இருக்கும் பில்ட் பண்ணியாச்சு. ஒரு லெவல் வந்து நான் எப்படியும் நார்மலாகவே இந்த ஃபீனிக்ஸ் ஃபெதர்ஸ் இல்லைனா கிறிஸ்டல்ஸை வச்சு, இந்த எம்க்ரான் கிறிஸ்டல்ஸை வச்சு நான் கொண்டு போயிடுவேன். தயவு செஞ்சு CCFI இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு லெவல் பண்ணுறதுக்காக அந்த இலை மாதிரி வர அந்த 6 நம்பர் போட்டிருக்கிறது இல்லைங்களா. ஸோ அது யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு அடுத்தது பக்கத்தில் வந்து விங்ஸ் மாதிரி, அது வி ஷேப்பில் மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஃபஸ்ட், அதாவது லெவல் 1லேருந்து டைரெக்டாக லெவல் 6 வரைக்கும் போகிறது. அதாவது கிட்டத்தட்ட பொட்டன்ஷியல் லெவல் 1-6. ஸோ கேரக்டர் லெவல் மேக்ஸிமைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் 60லேருந்து லெவல் 70 வரைக்கும் அந்த மெகா பொட்டன்ஷியல் அனலைசிங் கேரக்டர் அந்த டிக்கெட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ப்ரீமியம் கேரக்டர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் இது யூஸ் பண்ண அவசியம் இல்லை. பட் ஒரு கேரக்டர் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வார் டைகர் வந்து இப்போதைக்கு வந்து யூஸ்ஃபுல்லான கேரக்டர் இல்லை. பட் ஃப்யூச்சரில் வந்து நல்ல யூனிஃபார்ம் வந்தால், சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்ட்டா, அப்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த
பிளாக் ஆன்டி மேட்டர் நான் ஸ்டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போது வந்து சப்ஸ்டியூட்டாக இந்த மாதிரியான டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி எந்த ஒரு கேரக்டரையும் வந்து நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கேஸ், வீடியோட என் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ மறக்காமல் உங்களுக்கும் வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி வீடியோஸ் என்ன தேவைப்படுது, அதாவது இந்த மாதிரி டேர்ம்ஸ் இல்லைனா ஒரு இந்த சிடிபி யூசேஜ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்னோட சேனல் அரசி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை நான் மேலே வந்து ஐகார்ட்லேயும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் எனக்கும் ஃபர்தர் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணினா மட்டுமே வந்து நம்மளுக்கு நம்ம சேனல் வந்து மற்றவங்களுக்கும் தெரிய வரும். ஸோ இது வந்து ஜஸ்ட் இந்த நார்மல் பேசிக் ஏஜென்ட் டிக்கெட் பேட்ச். ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் வந்து அந்த வேர்ல்ட் பாஸ் ஈவெண்ட் ஒன்று வரும் பார்த்தீங்களா, ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற விஷயங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்எஃப்எஃப் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் ஒயிட் சேனலாக தான் வச்சுருக்கேன். ஸோ இதை தவிர்த்து மிச்சம் நிறைய வீடியோஸும் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிட்டு. ஸோ இதையும் நான் சொல்லிடுறேன், எதுக்கு நம்ம சின்ன விஷயத்தை விடணும் அப்படின்ட்டு தான் சொன்னேன். கிட் வந்து வேறு எதுவுமே இல்லை, அது என்ஹான்ஸ்மெண்ட் டைப் கிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் இப்படி உள்ளே போயிட்டு ஜஸ்ட் அந்த கோல்டு என்ஹான்ஸிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நார்மலாக லெவல் டுவெல் வந்து எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வரும். ஸோ இது எடுத்தோடனே உங்களுக்கு வந்து தயவு செஞ்சு காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காதிங்க. ஸோ இது எடுத்தோடனே நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் 4 லெவலுக்கு போகணும் அப்படின்ட்டா இல்லை 6 லெவலுக்கு போகணும் அப்படின்ட்டா தாராளமாக அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு பெருசாக வேறு எந்த விஷயமும் கிடையாது. அண்ட் ஃபைனலாக நான் வந்து பிவிபிக்கு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னோடய டீம் வந்து இது தான். ஸோ இந்த டீம் வச்சு தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் சஃபருக்கு வந்து சிடிபி ஆஃப் அத்தாரிட்டி மைட்டி சிடிபி ஆஃப் அத்தாரிட்டி ஸ்டீல் கொடுத்துருக்கேன். அண்ட் என்னோடய ஐஜியன் வந்து வதிவரன், நீங்கள் செக் தாராளமாக பண்ணி பார்த்துக்கலாம். ஹல்க் பஸ்டருக்கு வந்து சிடிபி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், கேப்டன் மார்வலுக்கு ஆப்லெக்ஸ் தான் வச்சு நான் விளையாடிட்டு இருக்கேன். ஸோ வீடியோவோட இன்செக்ஷனுக்கும் வந்தாச்சு. ஆக்சுவலாக வீடியோ வந்து தலைகீழாலாம் இல்லை, ஜஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் மேலே ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் ஃப்ரீ டைமில் மேலே தெரிகிற இந்த எக்ஸ்ட்ரா வீடியோஸ் எது ஐக்கான்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. மேலே தெரிகிற ஐகார்ட்ஸ் அண்ட் ப்ளஸ் வேறு அதர் திங்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வைக்கி ஸ்டே சேஃப், மலையில் பார்த்துருங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.